எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நாயமுடா. வணக்கம் நெருப்பு தமிழர். வெளிநாட்டில் வாழ்றது தான் பெருமையாகவே நினைத்து கொண்டிருக்கின்றோம். நான் இந்த ஊரில் இன்ஜினியராக இருக்கேன், நான் இந்த ஊரில் சூப்பர்வைசராக இருக்கேன், நான் இந்த ஊரில் சயின்டிஸ்டாக இருக்கேன், நான் இந்த ஊரில் ஐடியில் இருக்கேன் இப்படின்னு வெளிநாடுகளில் பெருமையாக வேலை செய்கிறத நம்ம நினைத்து பேசி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு காலமும் உதவாது. நமக்கு எப்போவுமே தாயும் தாய் நாடும் தான் நமக்கு சோறு போடும் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே உணர்றதே கிடையாது. சே, நான் அவனுங்க என்ன இந்த ஊர் எக்கேறுகிட்டு போனால் எனக்கு என்ன, என் வீட்டில் உள்ளவன் எக்கேறுகிட்டு போனால் எனக்கு என்ன, அந்த ஊரில் உள்ளவனு கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னலாம் ஒரு மனநிலையோடு என்றைக்கு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு வரானோ அன்னையில் இருந்து ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சொந்த தாயையும் தாய் நாட்டையும் புறக்கணித்து விட்டு வெளிநாட்டில் வாழ்றது பெருமையாக பேசுகிறான். நான் ஐடியில் இருக்கேன், ஐ எம் வெரி பிஸி, எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒரு நிமிடம் கூட இல்லை, 24 மணி நேரம் பத்தலை அப்படின்னு பில்டப்லாம் பண்ணிக்கிட்டு நிறையா பேர் வெளிநாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய மரண அடி விழுந்திருக்கு. இது தொடரும். கனடாவில் அரிசி இல்லை, அமெரிக்காவில் அரிசி இல்லை. அரிசியை தடை செய்தது இந்திய ஒன்றிய அரசு. ஏப்பா தடை பண்ணாங்க இந்திய ஒன்றிய அரசு? இந்தியாவில் பஞ்சம், தமிழகத்தில் பஞ்சம். தமிழகத்தில் போதிய மழை இல்லாத காரணங்களால் அரிசியினுடைய விலை ரொம்ப குறைவாக இருக்குது. அரிசியினுடைய விளைச்சல் குறைவாக இருப்பதனால இந்த அரிசியினுடைய விலையேற்றம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்குது. 10 ரூபாய், 20 ரூபா, 40 ரூபாய், 50 ரூபா அப்படின்னு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்திய ஒன்றிய அரசு ஒரு முடிவு எடுத்து அரிசியை நிறுத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்புவது அப்படின்னு சொல்லி கனடாவிற்கு செக் வைத்திருக்கு இந்திய ஒன்றிய அரசு. இந்த செக்குனால் கடந்த ஒரு வாரமாக நான் மைதானங்களில் கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்கிறேன், எனக்கு அலைபேசியில் அழைப்பு வருது, ஓடி போய் எங்கே இருந்தாலும் முதல்ல அரிசியை வாங்குங்க, அரிசி இல்லை அப்படின்னு. அரிசி இல்லை, அரிசியை வாங்குங்க. எங்கே போய் அரிசியை வாங்குறது? அரிசி இல்லை, அரிசி இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லையும் கடுமையான கூட்டம். அரிசி அந்த கடையினுடைய முதலாளிமார்கள்லாம் ஒரு சில கடைகள்ல எல்லாம் கடையை அடைத்து விட்டு கடைக்குள்ள உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கு. உடனடியாக நானும் எமக்கு தெரிந்த ஒரு 2-3 முதலாளிமார்களுக்கு அழைத்து சொல்லும்போது, ஆனால் ஒரே ஒரு பேக்காவது அரிசியை கொடுங்களே அப்படின்னு சொன்னோம்னா, வேணுமென்றால் நீங்கள் வாங்க, வந்து நில்லுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம், இங்கே வந்து நோ ரிசர்வேஷன், எதுவுமே பண்ண முடியாது, ஒரு குடும்பத்திற்கு ஒரு 20 LB அரிசி மூட்டை மட்டும்தான் தருவோம், இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதற்கு மேலே நாங்கள் எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னாலும் எனக்கு அதுக்கான நேரம் இல்லை, போய் வாங்க முடியலை, இருக்கக்கூடிய கொஞ்சம் அரிசியை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம். இப்போ இதில் சேத்துல ஒருத்தன் காலை வச்சா தான் நமக்கு சோத்துக்கு வழி அப்படிங்கிறத இன்றைக்கு நிரூபணம் ஆகியிருக்கு. கனடா முழுவதும் அரிசி எல்லா இடங்கள்லையும் தட்டுப்பாடு இருக்குது. அதற்கப்புறம் புழுங்கல் அரிசியும் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் புழுங்கல் அரிசியும் தடை செய்யப்படும் அப்படின்னு ஒரு சில தொழிலதிபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டோம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க புழுங்கல் அரிசி தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புழுங்கல் அரிசியும் வரலைன்னா நாம் எல்லாம் என்ன செய்ய போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் பாஸ்மதி அரிசி பெருசாக தடை செய்யலை, அதனால் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கமும் சொல்லப்படுது. மற்றபடி தெலுங்கானாவிலேருந்து வரக்கூடிய சோனாமசூரி போன்ற அரிசிகளுக்கு பிரச்சனை இல்லை, அந்த அரிசி எப்பவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்திலேருந்து வரக்கூடிய இந்த பொன்னி 5620, 5620, சம்பா, ரம்பா, கும்பா, இது போன்ற அரிசிகள்லாம் இப்போ தற்போது தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ இங்கே அரிசியினுடைய விலையேற்றம் என்பது கொரோனா காலகட்டங்களில் இங்கே வந்து அரிசியை வந்து தமிழகத்திலிருந்து இல்லை இந்தியாவிலிருந்து எந்த பக்கத்திலிருந்து ஏற்றுமதி செஞ்சாலும் அந்த அரிசியை கனடாவில் இறக்குமதி செய்வதற்கு வரி விலையேற்றம் கடுமையான ஒரு விலையேற்றம் இருந்தது. இதில் சராசரியாக 4,000 to 7,000 USD வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க 14,000 to 18,000 USD வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொரோனா காலகட்டங்களில் கடுமையான விலையேற்றமாகவே இருந்தது. இந்த விலையேற்றத்தினுடைய காரணமாக இங்கே கனடாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கடை வச்சு நடத்தி ஆகணும், அவங்க சம்பளம் கொடுக்கணும், அவங்க வச்சுருக்கிற குடோனை பாதுகாக்கணும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் அரிசி உள்ள விலையேற்றத்தை வச்சு விற்றாங்க. இது நிதர்சனமான ஒரு நடைமுறை தான், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதில் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில் இருந்தாங்க. என்னங்க இவ்வளவு விலை, அரிசி விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டே தான் இருந்தாங்க. இருந்தாலும்
ஒரு ஷிப்மெண்ட் ஏற்றி இறக்கும்போது அதற்கு கட்டக்கூடிய தொகையை யாருங்க கட்டுறது? அந்த 7,000 US dollars இருந்தது 14,000 US dollars 18,000 US dollars கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த பொருளை ஊரில் இருந்து வாங்கி அதை இங்கேருந்து இறக்குமதி செய்து அதை இறக்குமதி செய்து அங்கேருந்து அதை கடைகளுக்கு எடுத்து கொண்டு போய் அதை வச்சு அதை வந்து மறுபடியும் மொத்தமாக இருக்கக்கூடிய சில்லறை வியாபாரமாக பிரித்து எடுத்து இதெல்லாம் எல்லாம் செஞ்சு பேக் பண்ணி மக்களுக்கு கொண்டு வரும்போது அதனுடைய விலையேற்றம் என்பது 10% 100% ஆக்கப்படுது. இது ஏன் ஆக்கப்படுது அப்படின்னா, ஒருபுறம் வந்து அவங்களுடைய கடை இருக்குது, வாடகை இருக்குது, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் இருக்குது, அதற்கப்புறம் அவங்களுடைய குடோன் வாடகை இருக்குது, இப்படியெல்லாம் எல்லாத்தையும் அவங்க கணக்கு பண்ணி தான் செய்கிறாங்க அப்படின்னு சில தொழிலதிபர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய விடயங்களையும் குறிப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும்போது இங்கே வந்து நாங்கள் எல்பின்னு சொல்கிறோம். இப்போ எல்பின்னு சொல்லும்போது ஒரு எல்பி என்பது 456 கிராம் தான் ஒரு எல்பி. முன்னாடி 20 எல்பி அரிசி மூட்டை வந்து அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 9.5 கிலோ கிட்டத்தட்ட கணக்கு வருதுன்னு வைங்க. ஒரு எல்பி 456 கிராம். இப்போ இதில் ஒரு 9.5 கிலோ வரக்கூடிய 20 எல்பி அரிசி 9.5 கிலோ வருது. இது ஒரு காலகட்டங்களில் $20 இருந்தது. 18 இருந்துச்சு, 20 இருந்துச்சு, 20 இருந்து 22, 24, 25, $26 வரைக்கும் வந்துச்சு. இன்றைக்கு விலை என்பது 40 டாலராக மாறி இருக்கு. ஆனால் இப்போ இன்னைக்கு $40 கொடுக்குறாங்களா அப்படின்னா சில இடங்களில் இதை விட அதிகமான விலை வைத்து விற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த அரிசியினுடைய விலையேற்றம் என்பது அதிகமாக எவ்வளவு தான் விலை இருந்தாலும் நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் தமிழகத்தில் இருந்து அரிசிகள் வந்து இனிமேல் வராது. அங்கே இன்றைக்கு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சவுத் இண்டியன்ஸ் அதிகமாக, இப்போ கேரளா, தெலுங்கானா மற்றும் தமிழர்கள் கர்நாடகா இந்த பகுதியில் வாழக்கூடியவங்கள்லாம் பொதுவாகவே இந்த தஞ்சாவூர் பொன்னி, அந்த பொன்னி, இந்த பொன்னி, இது போன்ற நம்மளுடைய வெள்ளை அரிசிகளை அதிகமாக வாங்கி சாப்பிட்டு பழக்கமானவங்க. இதனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவங்களுடைய இன்றைக்கு பெரிய அவங்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாங்க சோத்துக்கு இல்லாமல் நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதான். இருந்தாலும் நாங்கள் தினந்தோறும் நாங்கள் எங்களுக்கு வெஞ்சனோம் அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சோன்னு வச்சுக்கிட்டு அரிசியை தானங்க, நாங்கள் முழுசாக சோறை தானங்க, முழுசாக தட்டுப்புறம் முடிச்சாங்கட்டு பழகிட்டோம், எங்களால் சோறு இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு சவுத் இண்டியன்ஸ் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த விளையாட்டத்தை கூட அவங்க பெரிதுபடுத்தலை, ஆனால் அரிசி இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. அமெரிக்காவில் அரிசியினுடைய தட்டுப்பாடு பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறியிருக்கு. அதே நிலை கனடாவிலும் இருக்குது. இதில் சிலர் வந்து சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, அரிசியை வந்து பதுக்கிட்டாங்களா, இல்லை அரிசியை வந்து பதுக்கி வச்சு விற்பாங்களா அப்படின்னா இதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஒரு வாரம் 2 வாரம்தான் வேணால் அதை வைத்திருக்க முடியுமே தவிர அதற்கு மேலெல்லாம் நாங்கள் வச்சுருக்க மாட்டோம், அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்னு ஒரு சில தொழிலதிபர்கள் உண்மையை உடைச்சி பேசுகிறாங்க. இப்படி பார்க்கும்போது ஊர்ல இருந்து இன்றைக்கு வந்து அரிசியை வந்து ஊரினுடைய அரிசி ஊர்ல வந்து சவுத் இந்தியாவில் நம்ம ஊர்களில் தமிழ்நாடுகள் எல்லாம் மழை இல்லை அப்படிங்கிறதுனால அரிசியினுடைய விளைச்சல் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. ஒருவேளை சவுத் இந்தியா முழுவதுமே இந்த அரிசியினுடைய விலை அரிசியினுடைய வேளாண்மை வந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கா, இல்லை நம்ம தமிழ்நாட்டில் மழை இல்லை அப்படின்னு சொல்லுவோம், மழை பெய்யும்போது அந்த மழையை சேமிக்க மாட்டோம், அதனால் ஒரு புறம் நமக்கு எப்போவுமே இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மற்ற ஊர்களில் எல்லா ஊர்களையுமே நமக்கு வந்து ஆந்திரா வந்து ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை அங்கேயும் இந்த பிரச்சனை தொடர்ந்திருந்தாலும் அப்போ அங்கேயும் அரிசி விளையலைன்னா நமக்கு அந்த பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். பொதுவாக தமிழ்நாட்டில் தான் அரிசி விளைய வச்சு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஆந்திராவையும் நம்ம நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதனால் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து இந்த பெரிய மோட்டார் ரைஸ், பெரிய பெரிய அரிசியை கூட அவங்க சாப்பிட்டு பழகியிருக்கிறாங்க. ஆனால் தமிழர்களாகிய நாம் அதை சாப்பிட்டு பழகினதில்லை. இதே வேளையில் ஈழத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களும் பெரிய பெரிய அரிசிகளை மோட்டார் அரிசியை சாப்பிட்டு பழகியிருக்கிறாங்க. அதனால் அவங்களும் சிகப்பரிசி, குத்தரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி அப்படின்னு அவங்க சாப்பிட்டு பழகிறதுனால அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த அதிகமான பிரச்சனை இருக்குது. ஒட்டுமொத்தமாக இது உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த அரிசி பிரச்சனை ஏற்படுத்தது. விவசாயியை நம்ம என்றைக்கு இங்கே மதிச்சிருக்கோம், விவசாயி என்றைக்கு இங்கே நினச்சி பார்த்துருக்குறோம், நாம் எல்லாம் அழிய வேண்டியவர்கள் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரஜினி, சிவாஜி, அஜித், அவன், இவன், போனவன், வந்தவன் எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பரம்பரை பரம்பரையாக. ஆனால் விவசாயிகளை நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? ஒரு இன்றைக்கு ஒரு விஜய் என்கின்ற ஒரு நடிகனுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுது. அஜித் என்கின்ற ஒரு நடிகனுக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் என்று சொல்லப்படுது.
ரஜினி என்கின்ற ஒரு நடிகருக்கு 100-200 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. எந்த ஒரு விவசாயிக்கும் 10 ரூபாய் கொடுப்பதற்கு நாம தயங்குறோம். இந்த கத்திரிக்காயா என்னம்மா கத்திரிக்காய் எவ்வளவுமா அப்படின்னு இதுக்கு அந்த அம்மா கிட்ட கேட்டா, ஆத்தா 20 ரூபா ஆத்தா 10 ரூபா ஆத்தா அப்படின்னு சொன்னா, ஒரு 5 ரூபாய்க்கு கொடு என்ன இந்த விலைக்கு விற்கிற அப்படின்னு விவசாயிகள்கிட்ட தெருவில் வந்து காய்கறி கடையில் காய்கறி கூடைகளில் விற்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன தள்ளுவண்டியில் விற்கிறவங்க கிட்ட நாம வந்து அவங்க கிட்ட நம்ம சண்டை போட்டு அதிலிருந்து ஒரு 5 ரூபாயை குறைச்சி வாங்கிட்டு போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அறிவுள்ள ஜீவிகளாக இருக்கக்கூடிய நாம தியேட்டருக்கு போகிறோம், ஒரு வாட்டர் பாட்டில் 50 ரூபா 100 ரூபாங்கிறான், ஒரு பாப்கார்ன் 200 ரூபா 300 ரூபாங்கிறான், ஒரு ஐஸ்கிரீம் 200 ரூபா 300 ரூபாங்கிறான், இன்றைக்கு ஒரு ஒரு சைக்கிள் டோக்கனோ அல்லது சைக்கிளில் போகாமல் பைக்கு டோக்கனோ 50 ரூபாங்கிறான். இந்த அளவிற்கு விலையேற்றமாக இருக்குது. ஒரு டிக்கெட் 1000 ரூபாயிலிருந்து வெளியாகிற அன்னைக்கு 5000 ரூபா வரைக்கும் கொடுத்து பார்க்குறோம். இவ்வளவுனா நாம் செலவு செய்கிறோம். ஒரு உணவகத்துக்கு போனால் 5000-10000 செலவு செய்கிறோம். லக்ஸரியான உணவு வேணும், ஒரு பிரியாணி 1000 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம், ஒரு தோசை 500 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நாம விவசாயிகளை பற்றி என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? தக்காளியை 10 ரூபாய்க்கு தான் வாங்கணும்னு நினைக்கிறேமே தவிர விவசாயி வாழ வேண்டும், தயார் தக்காளியை 100 ரூபா கொடுத்து வாங்குறதுல என்னங்க தப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வரல. சாப்பாட்டு பொருள் தான் உணவே மருந்து அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் இந்த உணவு தான் மருந்து. அந்த உணவு அந்த மருந்தாக இருக்கக்கூடிய உணவை நாம கொடுக்கக்கூடிய காய்கறிகளை அரிசியை நம்ம வந்து தரம் தாழ்ந்து வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மருந்து மாத்திரைகளை எவ்வளோ வேண்டுமானாலும் கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த உணவே மருந்தாக இருக்கக்கூடிய அந்த உணவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. விவசாயியை நசுக்கிறோம், விவசாயியை கொள்கிறோம். அப்படி கொள்ளுகின்ற நிலைமை ஏற்படுறதுனால இன்றைக்கு உள்ளூர்களிலேயே இந்த பிரச்சனை இருக்குது. இதை தான் உள்ளூர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை தற்சார்பு. இந்த தற்சார்பு எப்படின்னு சொல்லும்போது நமக்கு மாவட்டம் தோறும் அணைகள் கிடையாது, அணைகளை தேக்கி வைக்கிற அளவுக்கு துப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு மானமுள்ள முதல்வர்களும் நம்ம நாட்டில் இல்லை, நல்ல ஒரு அரசியல்வாதியும் இல்லை. எல்லாம் திருடனும் அயோக்கியனும் கொலை செய்யறவனும் கொள்ளையடிக்கிறவனும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு விவசாயம் என்றால் என்ன அப்படிங்கிற நிலையும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியாததுனால தண்ணீரை சேமித்து வைக்காததுனாலையும் அணைகள் கட்டாததுனாலையும் இந்த பிரச்சனை தொடர்ந்து அதிகரித்துக்கிட்டே தான் இருக்கு. தொடர்ந்து விவசாயி ஒட்டுமொத்தமாக அழிந்து கொண்டே தான் இருக்கிறானே தவிர விவசாயியினுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகவே மாறி இருக்கு. ஒரு விஞ்ஞானி வீட்டிலிருந்து இன்னொரு விஞ்ஞானி உருவாகலாம், ஒரு ஒரு கணினித்துறையில் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து இன்னொரு கணினித்துறையினர் உருவாகலாம், ஒரு மருத்துவர் வீட்டிலேருந்து இன்னொரு மருத்துவர் உருவாகலாம், இப்படி ஒரு ஒரு இயக்குனர் வீட்டிலேருந்து இன்னொரு இயக்குனர் உருவாகலாம், ஒரு நடிகன் வீட்டிலேருந்து இன்னொரு நடிகன் உருவாகலாம். ஆனால் ஒரு விவசாயி வீட்டிலிருந்து மற்றொரு விவசாயி உருவாவதில்லை. அதுதான் விவசாயிகளுக்கென்று ஒரு தனி கல்வி வேண்டும், விவசாயிகளுக்கென்று முறையான அடிப்படை வசதி இருக்க வேண்டும். விவசாயிகள் தான் தங்களினுடைய பொருளை வந்து நாங்கள் அரிசி இந்த விலைக்கு தான் விற்போம், பருப்பு இந்த விலைக்கு தான் விற்போம், தக்காளி இந்த விலைக்கு தான் விற்போம், வெங்காயத்தை இந்த விலைக்கு தான் விற்போம் அப்படின்னு நாம் என்னைக்கு விவசாயிகள் தங்களினுடைய தற்சார்பை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அன்று தான் நாடு உருப்படும், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைவரும் வாழ முடியும். இல்லைன்னா எல்லாரும் சோத்துக்கு வழி இல்லாமல் சாகிறதுல, பிரெட்டை பிச்சு தின்னுட்டு சாகிறதுல வேறு வழியே இல்லை. தமிழர்களாலெல்லாம் பண்ணை பிச்சு தின்னுட்டு வாழ முடியாது. இதே மற்ற இனத்தவர்கள் வாழ முடியும், தமிழர்களால் வாழ முடியாது. விவசாயியை நினையுங்கள். இனி வரும் காலங்களிலாவது விவசாயிகளுக்கு குரல் கொடுப்போம். கனடாவில் நானும் பெருமையாக வாழ்கிறேன், நானும் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன், நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், நான் இத்தனை வாகனம் வச்சுருக்கிறேன், நான் இத்தனை வீடு வச்சுருக்கிறேன் அப்படின்னு தாய்நாட்டையும் விவசாயியும் பற்றி நினைக்காதவன்லாம் இனிமே நினைப்பான். இனிவரும் காலங்களிலாவது விவசாயியை சிந்தித்து விவசாயிகளுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம். விவசாயிகளோடு விவசாயிகளில் வந்து சின்ன சிறிய வியாபாரங்களில் தயவு செய்து அவங்கக்கிட்ட போயிட்டு பேரம் பேசாமல் அந்த விலைகளை வாங்கி கொடுத்து அவர்களை வாழ வைப்போம். விவசாயி வாழ்ந்தால் உலகம் வாழும், விவசாயி வாழ்ந்தால் உலகம் ஆளும், இல்லையேல் இந்த உலகம் அழியும் என்பதற்கு அரசி ஒரு முன்னுதாரணம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன் சமூக